ஹலோ ஹாய் வீவர்ஸ், வெண்ணிலா பியூட்டி சேனலில் இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டு கடுகு போட்டிருக்காங்க, அடுத்து கருவேப்பிலை போட்டிருக்காங்க. இப்போ இதை நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி விடுங்க. சிம்மில் வைங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எது செஞ்சாலுமே சிம்மில் தான் இருக்கணும், ஹையில் இருக்கக்கூடாது. நல்லா வதக்கணும். நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்க அவிச்சு தோலை உரித்து அப்படியே கொஞ்சம் ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம இதுக்குள்ளே வதங்கினதுக்கப்புறமா உள்ளே போட போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கை போட போகிறோம். பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்தா போதும் காரத்துக்கு. இது எங்கள் ஊர் ஸ்பெஷல். கல்யாணம் வீடு போனால் உருளைக்கிழங்கு மட்டன் குழம்புக்கு இந்த உருளைக்கிழங்கு தான் வைப்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை உள்ளே போட போகிறோம். பாருங்கள், இப்போ சால்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். சால்ட்டை போட்டு நல்லா வதக்கணும். சால்ட்டு போட போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு வதக்கும் போது நான் படித்தேன் பத்திரிக்கையில், அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். தென் அமெரிக்காவில் பிரேசில் நாட்டில் வந்து தீப்புண்ணு, அதாவது தீக்காயம் படும்ல, அதுக்கு வந்து ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன மருந்துனா, டிலாபியாங்கிற மீன் தோலை வந்து அந்த தீக்காயம் பட்ட இடத்துல வந்து அந்த தோலை வந்து கட்டு போடுறாங்க. அந்த கட்டு போட்டதுக்கப்புறமா அந்த தழும்பு, தீக்காயத்தோட தழும்பு கூட இல்லாமல் நமக்கு நல்லபடியாக குணமாயிடுது. இது வேகமாக நம்ம நாட்டிலையும் வரணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அதில் என்ன சேர்க்க போகிறோன்னா, தேங்காய் சேர்க்க போகிறோம். அப்படி மலைச்சாரல் மாதிரி தூவுங்க. தேங்காவை ஒரே இடத்துல போட்டுறாதீங்க. பாருங்க உருளைக்கிழங்கு எப்படி இருக்குங்க, நல்லா தெரியுதா? இது நீங்க மசால் பொடியோ வத்தப் பொடியோ மஞ்சள் பொடியோ எதுவுமே நீங்க சேர்க்க வேண்டாம். இறக்கும்போது தேங்காவை போட்டு ஒரு கிளறு கிளறி அப்படியே நீங்கள் இறக்கி சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் வேலை. நீங்கள் காலையில் பிள்ளைங்களுக்கு லன்ச்சுக்கு எதுவும் கட்டி கொடுக்குறதா இருந்தால் ரொம்ப வேலை சிம்பிளாக முடியும். தேங்காய் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம், மசால் பொடி எதுவுமே நம்ம சேர்க்கறதே இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. வாரத்தில் மூணு நாள் கருவேப்பிலை துவையல், புதினா சட்னி துவையல், அந்த மாதிரி மூணு நாள் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கணும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணிடுங்க.